வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் மறுபடியும் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம என்ன இப்போ பார்க்கப்பட்ட அப்போ என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழர் சிறப்பான மின் ஆளுமை திட்டங்களை வந்து பார்த்துட்டு வரோம். அதாவது 20 வகையான திட்டங்களை பார்த்தோம், அதில் வந்து 15 வகையான திட்டத்தை ஆல்ரெடி பார்த்துட்டோம். இன்றைக்கி கடைசியாக இருக்கிற 5 திட்டங்களை பார்க்கலாம், சரிங்களா? அதில் 16வது திட்டம் பார்த்திங்கன்னா உழவன் செயலி, உழவன் ஆப்ஸ், சரிங்களா? இந்த ஆப்ஸை வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 5 2018 தான் ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இந்த ஆப்ஸ் பார்த்திங்கன்னா தமிழ் மற்றும் ஆங்கிலம் இரண்டு மொழியிலும் வரக்கூடிய ஒரு ஆப்ஸு, சரிங்களா? இது ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக நம்ம ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? இந்த ஆப்ஸோட பயன்கள் யூசஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா பயிர் காப்பீட்டு திட்டங்கள், அதாவது இந்த திட்டம் மூலமாக விவசாயிகளுக்கு, அதாவது இந்த ஆப்ஸ் பார்த்திங்கன்னா பொதுவாக அதாவது உழவன் ஆப்ஸ்னாலே தெரியும், உழவன் அதாவது விவசாயிகளுக்கான ஒரு ஆப்ஸ் தான், சரிங்களா? இந்த திட்டத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு என்னென்ன நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா பயிர் காப்பீடு திட்டத்தை பற்றி தெரிஞ்சு கொள்ளலாம். அப்புறம் உர விலை நிலங்கள், உரம் வந்து உரத்தோட விலை வந்து இன்றைக்கி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் ரேட்டை தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் சந்தை விலை, சந்தையில் வந்து இன்றைக்கி காய்கறியோட விலை எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வானிலை முன்னெடுப்பு, கடந்த இப்போ அடுத்த 4 நாட்களுக்கு என்ன நடக்கும்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது விவசாய மானிய தொகை, விவசாயிகளுக்கு வந்து எந்தெந்த துறையில் எவ்வளோ மானியம் தராங்க சொல்லிட்டு அந்த திட்டத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது விதை இருப்பு விகிதம் ஆகியவற்றை, அதாவது விதையோட இருப்பு விகிதம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, அதாவது ஸ்டாக் ரேட் வந்து தெரிஞ்சுக்கலாம் அது மூலமாக, சரிங்களா? இதெல்லாம் வந்து உழவன் ஆப்ஸோட பயன்கள், சரிங்களா? மொத்தம் 6 வகையான பயன்கள் இருக்குது. பயிர் காப்பீடு தெரிஞ்சுக்கலாம், உர விலை நிலையத்தை தெரிஞ்சுக்கலாம், சந்தை விலை நிலவரத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம், வானிலை முன்னெடுப்பத்தை தெரிஞ்சுக்கலாம், விவசாய மானியத் தொகையை தெரிஞ்சுக்கலாம், விதை இருப்பு விதத்தை தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? இந்த உழவன் ஆப்ஸ் மூலமாக இதை தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இந்த உழவன் ஆப்ஸ் வந்து மத்திய அரசோட சிறந்த ஆப்ஸ் திட்டத்தை வந்து ஒரு அவார்டு வாங்கியிருக்காங்க, சரிங்களா? அது வந்து அதே இது. அப்புறம் ஸ்கோச்சின்னு சொல்லிட்டு ஒரு அவார்ட் கமிட்டி இருக்குது, சரிங்களா? அந்த கமிட்டியும் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு சிறந்த செயலியாக வந்து அங்கீகரித்து ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அடுத்த உழவன் ஆப்ஸ் முடிஞ்சது. அடுத்து நம்ம பார்க்கும்போது 17வது மின் கையொப்பம் மெடல், சரிங்களா? இசைன் ஃபெசிலிட்டி, மின் கையொப்பம் மெடல் என்ன பார்த்திங்கன்னா ஆதார் மூலமாக இணைய வழியில் கோப்பு டிஜிட்டல் முறையை கையொப்பமிடல், சரிங்களா? அதாவதுன்னா ஆதார் எண்ணை, அதாவது ஆதார் எண்ணை பயன்படுத்தி என்னென்னா இணைய மூலமாக ஆன்லைனே நம்ம என்ன பண்ணால் சைன் பண்ணலாம், சரிங்களா? அதாவது சைன் போடுறதுனா நம்ம பேப்பரில் போட்டு ஸ்கேன் பண்ணி அதை அப்லோட் பண்ணுறதை விட என்னென்னா நம்ம ஆதார் நம்பரை கூட ஆதார் நம்பரோட நம்ம மொபைல் எண்ணை சேர்த்து வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா நம்மளுடைய சைன் வந்து ஆல்ரெடி அந்த ஸ்க்ரீனில் காட்டிடும். அதான் வந்து என்னென்னா மின் கையொப்பம் மெடல், சரிங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா நம்மளுடைய ஆதார் எண்ணையும் மொபைல் எண்ணையும் நம்ம கரெக்டாக, அதாவது பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணையும் நம்ம கொடுத்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும் ஸ்டோர் ஆகிட்டு நமக்கு வந்து அவனுடைய ஆளுநர் நம்ம சைன் போட்ட இது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக காட்டிடணும், சரிங்களா? அடுத்து பார்த்தோன்னா இந்த திட்டத்தை வந்து எந்தெந்த துறையில் அமல்படுத்த போகிறான்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு துறையில் பண்ணுறாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில், அப்புறம் தொழிலாளர் நலத்துறை, அப்புறம் சர்வ சிக்ஷான் அபியான் திட்டத்தின் பயன்படுத்துகிறாங்க, அடுத்தது மக்கள் நலவாழ்வுத்துறை, சரிங்களா? ஆகியான 4 வகையான திட்டத்தில் ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்துறாங்க. என்னென்னா பத்திரப்பதிவுத்துறை, தொழிலாளர் நலத்துறை, சர்வ சிக்ஷா அபியான், மக்கள் நலவாழ்வுத்துறை ஆகிய துறையில் இந்த திட்டத்தை பயன்படுத்த போகிறாங்க. அதாவது இ சைன், அது மின் கையொப்ப மெடல் திட்டத்தை. அடுத்து நான் பார்க்கறது 18வது பிரதான் மந்திரி கிராமீன் டிஜிட்டல் சக்ஷாத்ரா அபியான், பிரதான் மந்திரி கிராமீன் டிஜிட்டல் சக்ஷாத்ரா அபியான் அப்படின்ற ஒரு திட்டம். இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா 2019க்குள் அனைத்து மாநிலம் மற்றும் யூனியனில் உள்ள கிராமங்களில் வசிக்கும் 6 கோடி மக்களை டிஜிட்டல் கல்வி அறிவு பெற்றவர்களாக மாற்றுவதே திட்டத்தின் நோக்கமாகும். ஏன்னா 2019, அதாவது இந்த வருஷத்துக்குள்ள அனைத்து மாநிலம் மற்றும் யூனிபேஸ், அதாவது 29 மாநிலம் பிளஸ் 7 யூனிபேஸ்னு பார்த்தீங்கன்னா உள்ள கிராமங்களில் வசிக்கும் 6 கோடி மக்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க, சரிங்களா? 6 கோடி மக்கள் வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து டிஜிட்டல் கல்வி அளிக்கிறாங்க, சரிங்களா? குடும்பத்தில் ஒருவருக்கு தராங்க, குடும்பத்தில் ஒருவருக்கு வீதம், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒருத்தருக்காது மினிமம் ஒருத்தருக்காக தராங்க டிஜிட்டல் கல்வி. அந்த டிஜிட்டல் கல்வி வந்து என்னென்ன கற்பிப்பாங்க பார்த்தீங்கன்னா கணினி, கம்ப்யூட்டர் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், அப்புறம் டேப்லெட் அது எப்படி யூஸ் பண்ணுறது, அப்புறம் ஸ்மார்ட் ஃபோன்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், ஸ்மார்ட் ஃபோனோட யூசஸ் என்ன, மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் அதெல்லாம் சொல்லித்தராங்க. அப்புறம் வந்து ஸ்மார்ட் ஃபோனை வச்சு அரசாங்க திட்டத்தை நீ எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லித்தராங்க. அடுத்தது இமெயிலை வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி அனுப்புறது, சரிங்களா? எப்படி ரிசீவ் பண்ணுறது, ஸோ இமெயில்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு, ஸோ இத்தனை வகையான பயிற்சி வந்து அந்த கிராமப்புற மக்களுக்கு அளிக்கிறாங்க, அதாவது 6 கோடி மக்களுக்கு, சரிங்களா? அதான் பார்த்தீங்கன்னா என்னென்னா பிரதான் மந்திரி கிராமீன் டிஜிட்டல் சக்ஷாத்ரா அபியான், சரிங்களா? அடுத்து இந்த திட்டத்தில் வந்து யார் யாரெல்லாம் பயனடைகிறாங்க பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி மற்றும் பிசி மிஷன், அதாவது தாழ்த்தப்பட்டவர்கள், பழங்குடியினர்கள், அப்புறம் சிறுபான்மையினர் இவங்களுக்கு வந்து முன்னுரிமை தராங்க, பெண்களுக்கு, அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு இவங்களாம் வந்து முன்னுரிமை தராங்க. யார் இருக்குன்னா தாழ்த்தப்பட்டவர்கள், பழங்குடியினர்கள், சிறுபான்மையினர்கள், பெண்கள், அப்புறம் மாற்றுத்திறனாளிகள் இவங்க எல்லாருமே இந்த திட்டத்தில் பயனடைவாங்க, சரிங்களா? அடுத்து 19வது பார்த்தீங்கன்னா ஐசிடி அகாடமி ஆஃப் தமிழ்நாடு, என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐசிடி அகாடமி ஆஃப் தமிழ்நாடு என்பதுன்னா இது வந்து ஒரு அகாடமி, இது என்னென்னா பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு அகாடமி. என்ன வகையான பயிற்சி அளிப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த அகாடமி பற்றி தெரிஞ்சிக்கலாம். என்னென்னா மத்திய அரசு ப்ளஸ் மாநில அரசு ப்ளஸ் தொழில்துறை நிறுவனங்கள் எல்லாமே சேர்ந்து இந்த அகாடமியை உருவாக்கியிருக்காங்க.
சரிங்களா. மத்திய அரசும் உருவாக்கி, மத்திய அரசு, மாநில அரசு ப்ளஸ் தொழில்துறை நிறுவனங்கள், இந்த மூணு நிறுவனம் சேர்ந்து தான் இந்த ஐசிடி அகாடமி உருவாக்கியிருக்காங்க. இது வந்து ஒரு தன்னாட்சி அமைப்பு, அதாவது சுயாட்சி அட்டானமஸ் ஆர்கனைசேஷன், சரிங்களா. லாபம் கருதி செயல்பட தான் இப்போ இது என்னென்னா ஒன்லி சர்வீஸ் மைண்டோட செயல் பண்ணுறாங்க, சரிங்களா. ஸோ இதில் வந்து என்னென்னா பிஸ்னஸ் மைண்டு கிடையாது, ஒன்லி சர்வீஸ் மைண்டு, சரிங்களா. இதனுடைய நோக்கம் மற்றும் பணிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உயர்கல்வி ஆசிரியர்கள் மேம்பாட்டு பயிற்சி திட்டம், அடுத்தது திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டம், தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம், இளைஞர் மேம்பாட்டு திட்டம், டிஜிட்டல் மேம்பாட்டு திட்டம், சரிங்களா. அதாவது உயர்கல்வி ஆசிரியர்கள், உயர்கல்வி ஆசிரியர்னா பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுறது, உயர்கல்வி வந்து இப்போது டிகிரி ஸ்டாண்டர்ட் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, லெக்சரர்ஸ், அவங்களுக்கு வந்து பயிற்சி அளிக்கிறது, அவங்களுடைய தரத்தை உயர்த்தது. அப்புறம் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்தது, அது மாணவர்களுக்கோ இல்லை வந்து மக்களுக்கு நானா திறன், அவங்களுடைய திறனுக்கேற்ற மேம்பாடு பயிற்சி அளித்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா தொழில் முனைவர், தொழில் முனைவர்னா என்டர்பிரனர்ஸ், அதாவது புதுசாக தொழில் தொடங்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குண்டான பயிற்சி அளிக்கிறது, அதாவது எந்த துறையில் வந்து எந்த லாபம் வரும், எந்தளவுக்கு லாபம் வரும், எந்த துறையில் போனால் சீக்கிரமாக லாபம் அடையலாம், நஷ்டமடையாத துறைகள்லாம் என்னென்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்குண்டான ஒரு பயிற்சி அளிப்பாங்க. அப்புறம் இளைஞர் மேம்பாடு திட்டம், சரிங்களா, இளைஞர் வேலை இல்லாத இளைஞருக்குண்டான மேம்பாடு திட்டத்தை அளிக்கிறாங்க. அப்புறம் டிஜிட்டல் மேம்பாட்டு திட்டம், டிஜிட்டல் லெவலில் எப்படி சொல்லுது, டிஜிட்டலை பயன்படுத்தி எப்படி நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லித்தராங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐசிடி அகாடமி மூலமாக வழங்கக்கூடிய பயிற்சிகள், சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுயாட்சி பெற்ற அமைப்பு, அதே மாதிரி மத்திய, மாநில மற்றும் தொழில்துறை நிறுவனங்கள் மூணும் சேர்ந்து தான் இந்த அகாடமி உருவாக்கியிருக்காங்க, சரிங்களா. அப்போ நம்ம கடைசியாக பார்க்க போன திட்டம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபைபர் நெட் கார்ப் லிமிடெட், சரிங்களா. தமிழ்நாடு ஃபைபர் நெட் கார்ப்பரேஷன் லிமிடெட் தான், சரிங்களா. இந்த திட்டத்தை தான் கடைசியாக பார்க்க போகிறோம். என்னென்னா இது எப்படி சொல்லுவாங்கன்னா டான்ஃபினெட்னு சொல்லுவாங்க, சரிங்களா. டிஐடிஏனா தமிழ்நாடு, என்ன நாடு, அப்புறம் எஃப்ஐனா ஃபைபர், ஃபைபர் நெட் அப்படியா, ஓகேங்களா. தமிழ்நாடு ஃபைபர் நெட், அதை வந்து ஷார்ட் ஃபார்ம் தான் TNFINET சொல்கிறாங்க, சரிங்களா. 2016 இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. மத்திய அரசின் பாரத் நெட் திட்டத்தை மாதிரியாக கொண்டு, அதாவது மத்திய அரசு என்னென்னா பாரத் நெட் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்தை மையப்படுத்தி தான் தமிழக அரசு என்ன பண்ணியாங்க, அதாவது அந்த திட்டத்தை பேஸ் பண்ணி தான், அந்த பாரத் திட்டத்தை, பாரத் நெட் திட்டத்தை பேஸ் பண்ணி தான் இந்த டான்ஃபினெட் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா கண்ணாடி இழை வலையமைப்பை தமிழகத்தின் உருவாக்கி செயல்படுத்தி சுயமாக பராமரிக்க நிறுவப்பட்டது. அதாவது கண்ணாடினா என்னென்னா ஆப்டிக்கல் ஃபைபர்னு சொல்லாங்க, இங்கிலீஷ் சொன்னீங்கன்னா ஆப்டிக்கல் ஃபைபர் வலையமைப்பை தமிழகத்தில் உருவாக்கி செயல்படுத்தி சுயமாக பராமரிக்க செயல்படுது, சரிங்களா. இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா விதி 110 கீழ் கொண்டுவரப்படுது, சரிங்களா. அதாவது சட்டசபையில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வரணும் பார்த்தீங்கன்னா, அதாவது யாரை எதிர்ப்பு தெரிவிக்காத அளவுக்கு வந்து இந்த 110 கீழ் தான் வந்து எல்லா விதியும் வாசிச்சுட்டு போங்க. அதாவது இந்த மூலமாக தான், அதாவது அரசுக்குண்டான நலத்திட்டங்கள் வந்து இந்த விதின் கீழ் தான் வாசிப்பாங்க, அதாவது விதி 110 கீழ் தான் வாசிப்பாங்க, சரிங்களா. இது தமிழ் நெட் என்ன அழைக்கப்படுது, சரிங்களா. அதாவது என்னென்னா எப்படி சொல்கிறதுனா இது இணையதள வசதி தொடர்பான ஒரு தொழில்நுட்பம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைபர் நெட், சரிங்களா. இந்த ஃபைபர் நெட் வந்து தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ் நெட், இப்போ வந்து பாரதத்தினால இப்போ இந்தியாவில் கொண்டு வந்தோம்னா இந்த பாரத் நெட்டுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதேமாதிரி தமிழ்நாட்டில் கொண்டு வந்தால் தமிழ் நெட் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க, சரிங்களா. இந்த நெட்வொர்க் அந்த ஃபைபர் நெட்டுக்கு வந்து எந்தெந்த நிறுவனம் வந்து கூட்டு சேர்ந்துருக்காங்க அப்படின்னா எல்காட் ப்ளஸ் அரசு கேபிள் டிவி ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து இந்த ஃபைபர் நெட்டை உருவாக்குறாங்க. யாரும் எல்காட் ப்ளஸ் அரசு கேபிள் டிவி நிறுவனங்கள், இந்த ரெண்டு நிறுவனம் சேர்ந்து தான் இந்த தமிழ் நெட் இணைக்கப்படக்கூடிய ஃபைபர் நெட்டை தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க, சரிங்களா. நம்ம இனி பார்த்து வந்து 5 வகையான திட்டம் வந்து என்ன பார்த்தோம், ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து உழவன் ஆப்ஸ், உழவன் வந்து உழவனுக்கு தொடர்பான ஒரு ஆப்ஸ் தான் இது உழவன் ஆப்ஸு. 2018 கொண்டு வந்தாங்க, தமிழ் ஆங்கிலஸ் ரெண்டுத்தில் இருக்கும். இது முக்கியமான பயன் பார்த்தீங்கன்னா பயிர் காப்பீடு திட்டம், உரணி விலை நிறுவனம் பார்த்தீங்கன்னா, அடுத்து வானிலை முன்னெடுப்பு அதான் மெயின், ஸோ அது வாங்கியிருக்கு. அப்புறம் வந்து ஸ்கோச் அவார்ட்ஸ்னு ஒரு அவார்டு வாங்கியிருக்கு. அப்புறம் மத்திய அரசோட சிறந்த ஆப்ஸ்ன்ற ஒரு அவார்டையும் வந்து பார்த்தீங்கன்னா இது வாங்கியிருக்கு. அடுத்தது இசைன், இசைன் பார்த்தீங்கன்னா மின் கைப்பு மெடல் பார்த்தீங்கன்னா ஆதார் எண்ணையும் மொபைல் எண்ணையும் கொடுத்து நம்ம கையெழுத்து வர வைக்கிறது. அடுத்தது வந்து பிரதான மந்திரி கிராமீன் டிஜிட்டல் சக்ஷாத்திரா அபியான், இது என்னன்னா ஒரு திறன் மேம்பாட்டு திட்டம் பெண்களுக்கு, எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்களுக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஊனமுற்றோருக்கு வழங்கக்கூடிய ஒரு பயிற்சி திட்டம். 2019 கிட்டத்தட்ட 6 கோடி பேருக்கு இந்த பயிற்சி அளிக்கும் சொல்கிறாங்க. அடுத்தது ஐசிடி அகாடமி, ஐசிடி அகாடமினா உயர்கல்வி ஆசிரியர்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா இளைஞர் மேம்பாட்டு, இளைஞர்களுக்கு, அப்புறம் திறன் மேம்பாட்டு பயிற்சி, அப்புறம் தொழில் முனைவருக்கு, இவங்க எல்லாருக்கும் பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு அகாடமி தான். இது வந்து மத்திய அரசு, மாநில அரசு ப்ளஸ் தொழில் முனைவர் மூணு சேர்ந்து உருவாக்குறாங்க. கடைசியாக நாம் பார்த்தது தமிழ்நாடு ஃபைபர் நெட், சரிங்களா. இது வந்து ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் தான், இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கண்ணாடி எழுதி மூலமாக, சரிங்களா. ஒயர்லெஸ்லாம் கிடையாது, கண்ணாடி ஃபைபர் நெட் வந்து கண்ணுக்கு தெரியாது. பார்த்தீங்கன்னா 10⁻⁶ மைக்ரானில் இதனுடைய அந்த தன்மை இருக்கும், சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இது விதி 110 கொண்டு வந்தாங்க, தமிழ் நெட்னு நினைக்கிறாங்க. இது எல்காட்டும் அரசு கேபிள் டிவியும் சேர்ந்து உருவாக்குறாங்க, சரிங்களா. ஸோ தமிழ்நாடு தொடர்பான மின்னாளுமை திட்டங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான், அதாவது நம்ம ஓவராலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 20 திட்டங்கள், சரிங்களா.
நம்ம பார்த்து மொத்தம் 20 வகையான திட்டத்தை பார்த்தோம் சரிங்களா. அந்த 20 வகையான திட்டத்தை நம்ம கரெக்டாக மக்கப் பண்ணி படித்தாலே போதும். மக்கப் பண்ணது எதுவுமே இருக்குது, அதாவது ஸ்கீம்ஸ் மாதிரி தான் இருக்கும். அந்த இயர்ஸை மட்டும் ஒரு ஞாபகம் வச்சுனாலே போதும், நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம் சரிங்களா. அதாவது ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் மின்னணு தொடர்பான திட்டங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது, பட் அதெல்லாம் நம்ம தேவையில்லை. செலக்டடாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 டாபிக் வந்து 30 மார்க்கில் கேட்டாலே நீங்கள் 20 டாப்பிக்னாலே கிட்டத்தட்ட இதே வந்து ஒரு 6 பக்கம் 7 பக்கம் வரும், மேக்ஸிமம் 6 பக்கம் தான் எழுதணும் சரிங்களா. அதில் கோடு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் இதிலேருந்து ஒரு கரெக்டாக ஒரு 10 டாப்பிக்கை மட்டும் செலக்டடாக பண்ணி நல்லா படிச்சு வச்சிங்கன்னா போதும், தமிழ்நாடு மின்னலமை தொடர்பான திட்டத்திலேருந்து கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. போன வாட்டியும் ஒரு 3 கொஸ்டின் 2 கொஸ்டின் இதில் 3 மார்க்லையோ 8 மார்க்லேயே கேட்டிருக்காங்க, இந்த தான் கேட்கறது வாய்ப்பு இருக்குது. 8 மார்க்லேயோ இல்லை 15 மார்க்லேயே கண்டிப்பாக வரலாம். ஸோ அதனால் வந்து இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருங்க சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலே ஒரு நல்ல தகவல் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெற அருள்ஃபம் பார்த்தன அகாடமி. தேங்க்யூ.